ஹாய் எவ்ரி ஒன், அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி. இட்ஸ் மீ சுமையா ஃப்ரம் சுமீஸ் ஹோம் ஜெஃப். ஷால் வி ஸ்டார்ட்? தேர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஈத் எல்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் இங்கே ஈத் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ரமதான் மந்தோட லாஸ்ட் வீக்கெண்ட். ஸோ ஈதுக்கான ஷாப்பிங் ப்ரிப்பரேஷன் எல்லாமே இதில் இருக்குது, அதான் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் வந்து பசங்க வந்து நோம்பு வைக்கல, ஸோ அவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சிம்லாம் வந்து பிரெட் போட்டு கொடுத்துட்டு நாங்கள் வந்து இப்போ கிளம்ப போகிறோம். அண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்குது. ஸோ கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது, நம்மளுக்கும் வசதியாக போச்சுது. ஸோ இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து வேஸ்ட்டை வந்து போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கீழே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு வைக்கிறதுக்கு கூட டோருக்கு வந்து நம்ம லாக், அதாவது பின்கோட் போட்டால் தான் வந்து டோர் ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இல்லாதவங்க தவிர மற்றவங்க யாரும் வந்து இதில் வேஸ்ட் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. அதை காமிக்க தான் இந்த கிளிப் எடுத்திருந்தேன். இப்போ நம்ம வந்து வெளியே போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. சிக்கன் அந்த மாதிரி, சம் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்க வேண்டியிருக்குது. நமக்கு ஈதுக்கு சமையல் பண்ணுறதுக்கு ஹலாலாக வந்து வாங்கணுன்னாலும் கொஞ்சம் தூரம் போய் தான் வாங்கணும். நான் வந்து ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், கிர்கேட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு லீட்ஸில் இருக்கக்கூடிய பெரிய இன்டோர் மார்க்கெட், அங்கே தான் போக போகிறோம். இது பார்த்திங்கன்னா போகிற வழியிலே இருக்க பாருங்கள், பெரிய ரிவர் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வழியாக வாக் பண்ணி போயிட்டே நம்ம வந்து வந்துடலாம். ஸோ கிர்கேட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு பெரிய பழைய பில்டிங் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான். இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா நான் 1857 சம்திங் அந்த இயர்லேயே பில்ட் பண்ணது. ஸோ அப்போவே இந்த பில்டிங் இருக்குது, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. மாஷா அல்லா, இவ்வளோ பெரிய பில்டிங்கை இத்தனை வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லைங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம உள்ளாடி போகலாம். இங்கே வந்து நமக்கு எல்லா விதமான திங்ஸும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ட்ரெஸ்ஸஸ், அப்புறமா கிச்சன் ஐட்டம்ஸ், ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ், ஃப்ளவர்ஸ், அப்புறமா வந்து மீன் அண்டு சிக்கன், மட்டன் இந்த மாதிரி எல்லாமே வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மீன் தான் பார்க்க வந்திருக்கோம். பிகாஸ் நம்ம இங்கே யூகே வந்ததுக்கு அப்புறமா மீன் எதுவும் வாங்கி சமையல் பண்ணலை. வந்ததுமே நோம்பு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் மீன் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். வாங்கியிருந்தோம் கேண்டு ஃபிஷ் வரும்ல, டுனா ஃபிஷ், டுனா ஸ்டிக்ஸ்லாம் அது வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ வந்து எதுக்கும் மீன் வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன். பட் மீன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்தது. எங்கள் நாலு பேரில் ரெண்டு பேர் தான் கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிட்றது, ரெண்டு பேர் சாப்பிட மாட்டோம். ஸோ அதில் வந்து இந்த பெரிய மீனெல்லாம் வாங்கி வச்சு சமையல் பண்ணி வந்து அதை வந்து யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக தான் போகும் அப்படிங்கிறதுனால வந்து சரி இறால் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறால் தான் பார்த்துட்டு இருந்தோம். இறாலில் வந்து அடத்தி வச்சுருக்காங்க, அடத்தாமலும் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அடத்தினை தான் வாங்க சொல்லியிருந்தேன். அது கூட வந்து ஹாஃப் கேஜி வந்து 8 pounds அப்படி ஏதோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியலை. ஸோ நாங்கள் வந்து 1/4 kilo வாங்கியிருந்தோம், 4 pounds வாங்கியிருந்தோம். எப்படி இருக்குது வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. 1/4 kilo பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்தால் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோதான் வாங்கியிருந்தோம். இப்போ இந்த மீன் கடைக்கு எதிர்த்தாலேயே லீட்ஸ் ஹலால் மீட் லிமிடெட் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து பீஃப், ஷீப், லேம்ப் அண்ட் சிக்கன் எல்லாமே ஹலாலாக இருக்குது. நாம் இந்த வாட்டி ஈதுக்கு சிக்கன் வச்சு தான் வந்து எல்லாம் பண்ண போகிறோம். பிகாஸ் இங்கே இந்த ஊரில் உள்ள லேம்ப் டேஸ்ட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு யாருக்குமே பிடிக்கலை, பசங்களும் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து சிக்கன்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து தேவைக்கு எல்லாமே வாங்கியிருந்தோம். இங்கே பீஸ் பீஸாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஹோலாக இருக்கிறது வந்து ஆர்கானிக் சிக்கன், அதாவது நாட்டுக்கோழி. இது வந்து பீஸ் பீஸாக இருக்கிறது வந்து அந்த சாஃப்ட் சிக்கன். ஸோ அதுதான் வந்து வாங்கியிருந்தோம். லெக் பீஸ் தனியாக, ப்ரெஸ் பீஸ் தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக வாங்கியிருந்தோம். ஸோ அது வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வந்து வெஜிடபிள் ஷாப் இருந்தது. ஸோ அதில் போய் புதினா, மல்லிக்கீரை, இஞ்சி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அண்ட் புதினா இலையை பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு, ஒவ்வொரு லீஃபும் அவ்வளோ பெருசு பெருசாக அழகாக பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்புறமா இந்த சின்ன பச்சை மிளகா தாங்க இந்த ஊர் ஃபுல்லாக நான் வந்து லோ லோன்னு தேடி அலைஞ்சேன்னு சொல்லிக்கலாம். போகிற கடையிலலாம் தேடி பார்ப்பேன், பட் இங்கே எனக்கு கிடச்சிது. ஸோ அதுவும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இஞ்சி பார்த்திங்கன்னா வந்து பெரிய இஞ்சியெல்லாம் வரும்ல, இது வந்து சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி இடத்துல கிடைக்கக்கூடிய பெரிய இஞ்சி, சவுதியிலலாம். பட் எனக்கு வந்து இந்த சின்ன இஞ்சி, நம்ம இந்திய இஞ்சி தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்காக.
இப்போ இங்கே பில் பே பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக நமக்கு வந்து இந்தியன் ஷாப்ஸ் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். நமக்கு வந்து பச்சரிசி, புழுங்கல் அரிசி இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்குது. இங்கே எதுவும் பெருசாக கிடைக்கல. ஸோ இப்போ நமக்கு ஸ்பைஸ் கார்னர் தான் கண்டப்பட்டிருக்கு. காஷ்மீரி ஷாப்னு நினைக்கிறேன். வாங்க, நமக்கு இங்கே தேவையான திங்ஸ்லாம் கிடைக்கான்னு பார்க்கலாம். கடையில் வந்ததும் ஃபஸ்ட்டு கண்ணப்பட்டது இந்த வறுத்த வேர்க்கடலை. இது வந்து பக்கத்தில் ஷாப்லலாம் தேடினோம், பட் எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ வாங்கிட்டோம், சட்னிலாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக எங்கள் ஊரில் வந்து மாமா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய வால் கொய்யாக்காய். கொய்யாக்காவை இங்கே பார்த்ததும் பசங்க வந்து ஆர்வமாக வாங்கி கேட்டாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டோம். அப்புறமா இது பாருங்கள், நார்மல் புழுங்கல் அரிசி. ஸோ இது வந்து 2 kg இருக்கும். அண்ட் ரேட்டு பாருங்கள், 250 rupees போட்டிருக்காங்க. ஸோ அதில் எடுத்துருந்தோம். பச்சரிசி பார்த்தோம், சரியில்லை. ஒயிட் ரைஸ்னு கொடுத்துருக்காங்க, வித்தியாசமாக இருந்தது. எதுக்கு நம்ம வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நாங்கள் எடுக்கல, அப்படி கொடுத்துட்டோம். புழுங்கல் அரிசி ஈஸி டு குக்னு போட்டிருக்காங்க, எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்கி சமைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. அண்ட் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் கேட்டிருந்தோம், பட் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேங்காய் பால் பொடி வந்து வாங்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தேங்காய் பால் பொடியும் வாங்கிட்டு வந்து நம்ம இங்கே வந்து பே பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா வெஜிடபிளில் வந்து எல்லா வெரைட்டியும் இருக்குது, எல்லாமே நமக்கு ஈதுக்கு அப்புறமா தான் தேவை. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வெஜ்ஜஸ்லாம் வாங்கலை. இப்போ நம்ம அடுத்ததாக வந்து பச்சரிசி கிடைக்கலைல, ஸோ அது கிடைக்குதா பார்க்கலான்னு சொல்லிட்டு வேறு இந்தியன் ஷாப் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வந்திருந்தோம். இது இந்தியன் ஷாப் கிடையாது, பட் நம்ம ஊர் ஐட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டு பார்த்தோம். அப்போ தான் பச்சரிசி வந்து ஒயிட் ரைஸ்ன்னு கேட்டதுக்கப்புறமா இந்த புட்டிங் கிரெயின் ரைஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, நம்ம வந்து 1/2 kg தானே, வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டோம். அண்ட் கஞ்சிக்கு கூட்டு பண்ணுறதுக்கு மரவள்ளி கிழங்கு இருந்தது. ஸோ அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம கிரிக்கெட் மார்க்கெட்டோட வெளிப்பக்கம் வந்தாச்சு. இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி வாங்கியிருந்தோம், அவ்வளோ பெருசு பெருசாக இருந்தது. அண்ட் டேஸ்ட் வைஸில் செம இனிப்பாக இருந்தது. அதே இங்கே வாங்கிட்டு கிளம்பலான்னு வந்திருந்தோம், பட் இந்த வாட்டி வந்து லேட்டாக வந்ததுனாலையா இல்லை என்னன்னு தெரியல, ஒவ்வொரு கடையிலையும் போய் பார்த்தோம், ரேட்டு குறைச்சி கூட போட்டிருந்தாங்க. பட் வந்து இப்போ இது ஒரு பாக்ஸ் வந்து 100 rupees போட்டிருந்தாங்க, கம்மியாக இருக்குன்னு பார்த்தா அதுலேயே நல்லது, அப்புறமா டேமேஜ் ஆனதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து எனக்கு தான் வந்து ஓவர் கோட் பார்த்துட்ருக்கேன். ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஈதுக்கு ஊர்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ பசங்களுக்கு வேணால் வந்து இங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து இங்கே ஓவர் கோட்டு தான் வாங்கியிருந்தேன், குளிருக்கு போடுற மாதிரி. ஸோ அடுத்ததாக வந்து இப்போ நாம் வாங்கியிருந்த திங்ஸ்லாம் செம வெயிட்டு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம அடுத்தது வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்து கேப் புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் வச்சுட்டு திரும்ப வந்து நம்ம 2வது மாலுக்கு போகணும். ஸோ அது வந்து 2வது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேபுக்கு புக் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்தில் அந்த பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் ட்ரீஸை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இலையே இல்லை, ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாகவே இருந்தது. ஸோ அந்த வியூவை தான் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்போ மறுபடியும் வந்து நம்ம இப்போ கிளம்புறோம். அண்ட் பசங்களுக்கு மத்தியானத்துக்கு சஹருக்கு ரெடி பண்ண வத்த குழம்பு, ஒயிட் ரைஸ், சிக்கன்லாம் வச்சு கொடுத்துருந்தேன் சாப்பிட்றதுக்கு. இப்போ நாம் வந்து போகிறது வந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஸோ யூகேயில் வந்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட் டைம் பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் இப்படி வாக் பண்ணிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள், க்ரீன் கலர் போர்டோட. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ். இது பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஆஃபீஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 5 minutes or 8 minutes வாக்லேயே வந்து வந்துடலாம், வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் இருக்குன்னு. ஸோ இதுதான் வந்து அவங்க ஒர்க் பண்ண ஆஃபீஸ், அது பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண போகிறோம். பசங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து பஸ்ஸில் போக போகிறோம்னா, பிகாஸ் இங்கே வந்து டபுள் டெக்கர் பஸ்ஸில். ஸோ அதனால தான் அவ்வளோ ஆர்வம் அவங்களுக்கு. அண்ட் பக்கத்தில் வந்து இந்த போர்ட்லேயே வந்து பஸ் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதை செக் பண்ணிவிட்டு தான் நம்ம இதில் கிளம்ப போகிறோம். நம்ம இப்போ போக போகிறது வந்து ஒரு மாலுக்கு, ஒயிட் ரோஸ் அப்படிங்கிற மால். இது கொஞ்சம் தூரம்தான். ஸோ அதனால் வந்து பஸ்ஸில் போகும்போது பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் இங்கே வந்து பஸ்ஸுக்கான டிக்கெட்டுக்குள்ளே ரேட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டாப்லேருந்து இன்னொரு ஸ்டாப் இறங்குறதுக்கு 200 rupees பெர் ஒன்றுக்கு கொடுத்தாகணும். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து ரேட்டுக்கு கொடுத்தாலும் இதுக்கு நம்ம கேப்லேயே போய்க்கலாம். பட் இதுவே நம்ம கொஞ்சம் லாங்காக போகிறதா இருந்தால் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது லாங் டிஸ்டன்ஸில் போகும்போதும் நம்ம அதே பேமெண்ட் தான் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அந்த வகையில் வந்து நமக்கு இந்த பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் போகிறதுனா கேப் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் வந்து பசங்களை அழைச்சிட்டு மேலே வந்து உட்காந்தாச்சு. ஒரு 5 to 7 stops இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இறங்க வேண்டியிருக்கும். கொஞ்ச நேரம் சீட் கிடைக்கல, அப்புறமா வெயிட் பண்ணி தான் பசங்களுக்கு மேலே வந்து சீட் கிடச்சிது. ஸோ இப்போ வந்து நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இறங்கிடலாம். அண்ட் இந்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா நம்ம போகிற மாலோட ஒரு என்ட்ரன்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நமக்கு ஈஸியாக போச்சு, இங்கேருந்து கொஞ்சம் வாக் பண்ணாலே இதோ நம்ம போக வேண்டிய மால் வந்துடுச்சுது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாலோட ஒரு என்ட்ரன்ஸ், அதாவது மார்க் அண்ட் ஸ்பென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் போக போகிறோம். இது பார்த்திங்கன்னா க்ளோத்திங் ஒரு செக்ஷன், அப்புறமா ஃபுட்டு ஒரு செக்ஷனாக வந்து 2 portions வச்சுருக்காங்க. நம்ம ஷாப் பண்ணும்போது
இப்போ ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியாச்சுன்னா அது ஒரு பக்கம் பே பண்ணணும், இந்த பக்கம் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் இங்கே தனியாக பே பண்ணணும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே என்றானதும் பசங்க ஸ்ட்ராபெரியை பார்த்துட்டு அம்மா இங்கே நல்ல ஸ்ட்ராபெரி இருக்குது வாங்கலாம் அப்படின்னு 2 for 400 rupees போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களும் வாங்கிட்டாங்க. பத்தாததுக்கு அங்கே குட்டி குட்டி ட்ராலியும் வச்சுருந்தாங்களா, ஸோ ஆளுக்கு ஒரு ட்ராலியாக வந்து எடுத்துட்டாங்க பசங்க. ஸோ ட்ராலியும் எடுத்தாச்சு, இனி சொல்லவா வேணும் அவங்களோட ஷாப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வாங்க என்னெல்லாம் வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி ஃபுட் வெரைட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இங்கே வந்து டேட்ஸை பாருங்கள். நம்ம வந்து ஈதுக்கு வந்து உள்ளாடி சாக்லேட் எல்லாம் வச்சு நட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸ்வீட்டு அப்புறமா பிஸ்டர்ச்சியோ எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக் வந்து 1200 rupees, அதாவது இதில் ஒரு 12 or 16 numbers டேட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து 1200 rupees போட்டிருக்காங்க. அண்ட் இந்த சைட் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன பேக்கெட்டில் நம்ம வந்து இப்போ வாங்கி சாப்பிட்ற மாதிரியான சின்ன சின்ன பேக்கெட்டில் ரோஸ்டட் நட்ஸ் எல்லாம் ஒரு பேக் ஒரு பவுண்டு சம்திங் ஒன் ஒரு பவுண்டு 35 pence, அதாவது 135 rupees அந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கில் போட்டிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் பார்க்க க்யூட்டாக இருந்தது, பட் ரேட் காஸ்ட்லி தான். அண்ட் இதில் வந்து ரைஸ் வெரைட்டி இருக்குது, அதாவது நம்ம ஒரு பாஸ்மதி ரைஸ் ஹோல் கிரெயின் ரைஸ் பாஸ்மதினு போட்டிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியலை. அப்புறமா இது வந்து நார்மல் பாஸ்மதி ரைஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஊர்லேருந்தே பாஸ்மதி அரிசியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ காலியானதுக்கு அப்புறம் தான் நமக்கு தேவை. இது வந்து ரேட் வந்து நம்ம நார்மலாக வாங்க பாஸ்மதி ரைஸ் வந்து 200 rupees அண்ட் வந்து ஹோல் கிரெயின் வந்து 180 சம்திங் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறமா இந்த பக்கம் லெமனேட் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு ஃப்ளேவரில் ராஸ்பெரி பைனாப்பிள் வெறும் பிளைன் லெமனேட் இந்த மாதிரியெல்லாம். ஸோ நமக்கு இன்றைக்கி இஃப்தாருக்கு லேட் ஆகும்ல, ஸோ அதனால் வந்து ஜூஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பைனாப்பிள் லெமனேட் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வைஸில் வந்து நம்ம வீட்டில் போட ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி வராது. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம லேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து இஃப்தாருக்கு தேவைப்படும்னு சொல்லி வாங்கியாச்சு. அடுத்ததாக பசங்க வந்து பெரி பெரி மயோனைஸ் பார்த்தாங்க, ஸோ அதுவும் வந்து வேணும்னு சொல்லி அவங்களும் வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மீன் வச்சுருக்காங்க. மீன் வந்து ஃப்ரீசரில் வைக்கலை, அதாவது இதில் வந்து ஃபுல்லாக மேரினேட்டட் ஃபிஷ் தான் வச்சுருக்காங்க. எந்த மீனாக இருந்தாலும் வந்து மேரினேட் பண்ணி மசாலா போட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க, ரெடி டு குக் அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து வாங்கி அப்படியே ஃப்ரை பண்ணுற மாதிரி. மோஸ்ட்லி வந்து ரால் மீன் தான் அந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நமக்கு தேவையில்லை, ஸோ அந்த செக்ஷனில் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து இப்போ வாக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பக்கம் ஃப்ரீசரில் வந்து ஃப்ரீஸ்டு க்ரோசான்ஸ் இருக்குது, இது வந்து 8 pieces இருக்கும்னு நினைக்கிறேன், 400 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்தில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ், அதாவது காலிஃப்ளவர் அப்புறமா ப்ரோக்காலி அண்ட் பட்டாணி கேரட் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குது. வெயிட் 1 kg இருக்கும், 175 rupees போட்டிருக்காங்க. ஸோ யூஸ் ஆகும்னு சொல்லி அதுவும் வாங்கிட்டேன். பிகாஸ் வந்து நம்ம ஒவ்வொரு வெஜிடபிளாக ஒவ்வொரு பேக் வாங்கும்போது காஸ்ட்லியாக இருக்கும், இது எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கிறது நமக்கு லாபமாக தோணுச்சுது, ஸோ வாங்கியாச்சு. அடுத்ததாக பசங்க வந்து ஸ்நாக்ஸ் செக்ஷனில் வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ வந்து ரைஸ் பைட்ஸ்னு சொல்லி தான் ஒன்று ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வாங்கியிருந்தாங்க. அங்கே பாருங்கள் குக்கீஸ், நம்ம இது வந்து நம்ம வீட்டில் பண்ணியிருந்தோம்ல சாக்லேட் ஒரு பக்கம் டிப் பண்ணி, ஸோ அதுதான் ரிம்ஷா காமிச்சிட்ருக்கா மணி பண்ண மாதிரியே இருக்குது பாருன்னு. அண்ட் இது வந்து பெல்ஜியன் சாக்லேட், ஸோ எல்லாமே இந்த பக்கம் இருக்குது சாக்லேட் வெரைட்டியில். அப்புறமா குக்கீஸ் வந்து பசங்க பட்டர் குக்கீஸ் வந்து கேட்டிருந்தாங்க, ஸோ அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு. என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது வாங்கி சாப்பிட ஆசையாக தான் இருக்குது, ஸோ கேட்டதுக்கு வாங்கியாச்சு. அடுத்ததாக வந்து இந்த பக்கம் சாக்லேட்டில் வந்து கோல்டு காய் நம்ம ஊரில் வாங்குவோம் சின்ன சின்னதாக, இது பாருங்கள் மெடல் மாதிரி அந்த டேக் கொடுத்து காயின் மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. தனியாகவும் காயின் செப்பரேட்டாக இருக்குது, ஒவ்வொன்றும் நம்ம கையை விட பெருசாக இருக்குது பாருங்கள் சைஸு. மேலே பாருங்கள் டபுள் டக்கர் பஸ் மாதிரி உள்ளாடி சாக்லேட் வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஷார்ட் பிரெட் அப்படி செலெக்ஷன் போட்டிருக்காங்க, மேபி குக்கீஸாக இருக்கும். அண்ட் இது வந்து போஸ்ட் பாக்ஸ் மாதிரி, அது மாதிரி மேலே ஓப்பன் பண்ணி சாக்லேட் எடுக்கிற மாதிரி. அண்ட் இது பாருங்கள், இது வந்து நம்ம லாஸ்ட்டாக லண்டன் ட்ரிப் போயிருந்தப்ப லண்டன் பேலஸில் இந்த மாதிரி தான் ஒருத்தங்க நின்னாங்க ஸ்டாச்சு மாதிரி. ஸோ அவங்கள மாதிரியே ஒரு செக்யூரிட்டி வந்து வச்சு இந்த மாதிரி போட்டிருக்காங்க, அதே மாதிரி இந்த பாக்ஸு மாதிரி வச்சு அதில் நிற்பாங்க. ஸோ அதே மாதிரிலே சாக்லேட் பாக்ஸும் இருக்குது பாருங்கள். லண்டன் விளாக்ஸ்லாம் இன்னும் காணலே, நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த விளாக்லாம் இன்ஷால்லாம் நான் போடுறேன். ஈத் விளாக்லாம் சுட சுட போட்டால் வந்து நல்லாயிருக்குமே, ஃப்ரெஷ்ஷாக வந்து ஈது கிளிப்ஸ்லாம் பார்க்க நல்லாயிருக்குமேனு சொல்லி தான் நான் இந்த வீடியோஸ்லாம் இப்போ போட்டுட்ருக்கேன். இதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சேனலில் வந்து லண்டன் விளாக்லாம் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பசங்களுக்கான சாக்லேட் செக்ஷன்லாம் வந்து பார்த்து முடிச்சாச்சு. அடுத்ததாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புட்டிங் டெசர்ட் ஐட்டம்லாம் இருக்குது.
இது பாருங்க, ராஸ்பெரி ஜெல்லின்னு போட்டிருக்காங்க, 2 பவுண்ட்ஸ் போட்டிருக்காங்க ரேட், ஏதாவது 200 ரூபீஸ் போட்டிருக்காங்க. இது வந்து கீழே வந்து ராஸ்பெரி ஜெல்லி வித் ராஸ்பெரியோட இருக்கும், மேலே டாப்பிங்கில் வந்து கஸ்டர்ட் அண்ட் விப்பிங் க்ரீம்னு போட்டிருக்காங்க, ரெண்டு லேயர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புட்டிங் டெசர்ட்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் டெக்கரேஷன்ஸில் அழகாக இருந்துச்சுது, பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. அண்ட் இது பாருங்கள், அவர் பெஸ்ட் அவர் எக்லஸ்ன்னு போட்டிருக்காங்க, அந்த எக்லஸ் ஃப்ளேவரில் ஏதோ பிரெட் சாக்லேட் மாதிரி இருக்குது தெரியல. ரேட் வந்து 500 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து மேக்ரோன்ஸு, இது வந்து 12 மினி மேக்ரோன்ஸ் வந்து 600 ரூபீஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்ததும் பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு வேணும்னு கேட்டு வாங்கி வச்சு. அடுத்ததாக வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காஃபி மிஷின் இருக்குது, நம்மளே பே பண்ணி காஃபி வாங்கிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கார்டை வந்து டேப் பண்ணி பே பண்ணிக்கணும். அண்ட் இங்கே வந்து அவங்களோட பேக்கிங் செக்ஷன், அவங்கள வந்து கடையிலேயே பேக் பண்ணி சேல் பண்ணுறது, லைக் க்ரோசான்ஸ், டோனட்ஸ் அண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரெட் வெரைட்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. கப் கேக் மஃபின்ஸ்லாம் வந்து இன்னொரு பக்கம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அது பக்கத்தில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பிரெட், அதாவது ஹோல் மீட் பிரெட், அப்புறமா வந்து மைதா அண்டு மல்டிக்ரெயின் பிரெட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து டாட்டலாஸ் இருக்குது, அதுவும் மைதா மாவு, கோதுமை மாவு மாவு, அப்புறமா மல்டிக்ரெயின்னு. ஸோ நான் வந்து கோதுமை மாவில் வந்து வாங்கிக்கிட்டேன், ரேப் சிக்கன் ரேப் பண்ணிக்கலாம், அதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக வந்து இந்த பக்கம் ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி, இதெல்லாம் வந்து தொட்டு பார்க்கும்போது தான் ரியல் ஃப்ளவர்ஸ்னே தெரியுது. ஸோ பார்க்க வந்து பிளாஸ்டிக்கில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன் பண்ணி வச்சது மாதிரி இருக்குது, பட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது, அதில் வந்து கலர்ஸ் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து பிளான்ட்ஸ் மொத்தமாக ஃபுல்லாகவே அப்படி பேக் பண்ணி கிஃப்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பொக்கே கொடுக்குற மாதிரி இந்த இது கூட அப்படியே வாங்கி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி பாருங்கள் பிளான்ட்ஸ், அந்த சாண்டோட அந்த ரூட்டோட அப்படியே இருக்குது ஸ்டெம்ஸோட. அண்ட் இதெல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து லீவ்ஸ் எல்லாம் வந்து தொட்டு பார்த்தா தான் ரியல்னே தெரியுது, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே வந்து இந்த குளிரில் வந்து இதெல்லாம் பூவெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வாடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே வந்து அவ்வளோ அழகாக அது வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து வாடாமல் இருக்குது. பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஸோ அப்படியே அந்த பூவெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம பே பண்ணுறதுக்காக தான் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். அஃப்கோர்ஸ் இங்கேயும் வந்து செல்ஃப் செக் அவுட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளே நம்ம திங்ஸை வந்து பே ஸ்கேன் பண்ணி பே பண்ணி வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ பசங்க அவங்களோட ட்ராலிஸை வந்து ஆர்வமாக உருட்டிட்டு வந்து அவங்க வாங்கின திங்ஸ்லாம் வந்து அவங்களே வந்து ஸ்கேன் பண்ணி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து பே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மெத்தட்லாம் நம்ம ஊரில் கிடையாதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புதுசாகவே இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ஸோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அவங்களோட ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து நிறைய வாங்கியிருக்கோம். எனக்கு அது இப்போ எல்லா வாங்கின திங்ஸ்லாம் வந்து பில் பே பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து மாலோட நம்ம இன்னொரு பக்கம் வந்து போக போகிறோம். வந்து இந்த கடையில் தான் இருந்தோம், வெளியே போகலை. ஸோ இப்போ நம்ம வெளியே போய் பசங்களுக்கு ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு அப்புறமா கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம வெளியே பார்த்திங்கன்னா நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது, பட் டைம் இல்லை. ஸோ டைரெக்டாக ஹச்சண்டம் குள்ளாடி வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நெஹானன் ரம்ஷாக் தான் ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பசங்களுக்கும் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், இருந்தாலுமே அவங்களுக்கு இங்கேயும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பாருங்கள், ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளவர் டைப்பில் க்ரீன் கலரில் நல்லா இருந்தது, பட் அவங்களுக்கு வந்து யூனிகார்ன் தான் பிடிக்கும். ஸோ யூனிகார்ன்லேயே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா அவளுக்கு பார்த்ததுமே பிடிச்சி போச்சு. அதில் வந்து அந்த யூனிகானை வந்து நம்ம கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், அந்த சீக்வன்ஸஸ் அதை வந்து பார்த்துட்டு ரொம்ப இஷ்டமாக வந்து அங்கே கேட்டாச்சு. ஸோ அதுக்கு வந்து மேட்சிங்காக பிங்க் கலர்லேயே ஜீன்ஸும் வந்து வாங்கிட்டு நம்ம இப்போ கிளம்பியாச்சு. அண்ட் வெளியே வந்து கேபுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே பசங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ வாங்கிட்டு வந்த மேக்ரோன்ஸ் எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. இனி வந்து நம்ம கேப் வந்ததும் கிளம்ப வேண்டியதுதான். வெளியே வந்து சூப்பராக இருந்த அந்த வியூவை பார்க்குறதுக்கே. ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாகை முடிக்க போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.